அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிரபலமான ஹீரோயின்ஸ் எல்லாம் என்னென்ன படிச்சிருக்காங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, சினிமாவில் இருக்கவங்களாம் அவ்வளோவா படிச்சிருக்க மாட்டாங்கப்பா, ஈஸியாக நடிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு இயல்பான எண்ணம் எல்லாருக்கிட்டையும் இருக்கு. ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் ரொம்ப பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு தான் நடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஹீரோயின்ஸோட படிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை டைட்டிலில் கேட்கும் போதே உங்களுக்கு காண்டாகிறது எனக்கு தெரியுது. அவங்க படிக்கிறதெல்லாம் கேட்டு நான் என்ன பண்ண போகிறேன், நான் படித்தே எனக்கு வேலை கிடைக்கலன்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. இருந்தாலும் பாத்ரூம் டூர் வீடியோலாம் பார்த்து நீங்கள் ட்ரெண்ட் பண்ணி விட்ருக்கீங்க. இது வந்து படிப்பு சம்மந்தமாக ஒரு நல்ல வீடியோ தான். ஸோ முதல்ல யார் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுஷ்கா. ஸோ அனுஷ்காவை தெரியாதவங்க இருக்கவே முடியாது. சிங்கம் படம், பாகுபலி அப்படின்னு சொல்லி நடிப்பில் வேற லெவலில் போயிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் நம்ம நயன்தாரா அவர்களுக்கே ரொம்ப போட்டியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் பாய், ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் பட்டதாரி அப்படின்னே சொல்லலாம். பா, அனுஷ்காக்குள்ளேயும் எவ்வளோ ஒரு திறமை இருக்குல்ல. கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்லாம் படிக்கணும்னா அது வந்து ரொம்ப பெரிய வேலை தான். பட் அதையும் அவங்க பண்ணியிருக்காங்க. உடனே கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான் வந்து கமெண்ட் பண்ணிடாதீங்க, நாங்களும் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்லாம் படிச்சுட்டு வேணாம் வேணாம், அந்த படிப்புக்கான எனக்கு வேலை வேணாம், நான் நடிக்க தான் வருவேன், பேஷன் தான் வருவேன் வந்திருக்காங்கல்ல. ஸோ அதுக்காக தான். அண்ட் இன்னொருத்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா. இவங்கள தெரியாதவங்க இருக்கவே முடியாது. தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு லாங்குவேஜஸ்மே கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டிருக்காங்க நம்ம நயன்தாரா அவர்கள். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட், அதாவது இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்து முடிச்சிருக்காங்க. இவங்க வந்து டீச்சராக போகணும் தான் இருந்திருக்காங்க போல். பட் இவங்களுக்குள்ள அந்த நடிப்பு திறன் வந்து சின்ன வயசுலேயே இருந்தனால ஒரு சைல்டு ஆக்டராக அறிமுகமாயிருக்காங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா சம்மந்தா. இவங்களை பற்றி நிறைய பேருக்கு தெரியும்னா, சென்னையில் தான் பிறந்தாங்க, இங்கே பல்லாவரத்தில் தான் எல்லாமே இருந்தாங்க, படித்தாங்க. அண்ட் இவங்க ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் காமர்ஸ் படிச்சிருக்காங்க. காமர்ஸ் படிச்சுட்டு காலேஜ் படிக்கும் போதே அப்படியே மாடலிங்கில் இறங்கி இப்போது ரொம்ப பெரிய உயரத்தில் வளர்ந்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அடுத்தது நம்ம சாய் பல்லவி. சாய் பல்லவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு MBBS படிச்சிருக்காங்க. இவங்க வந்து ஒரு டாக்டர், டாக்டர் கம் ஆக்டர், பயங்கரமாக இருக்குல்ல. இப்போ ஒரு விஷயம் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாக்டர் படிச்சுட்டு எல்லாருமே நடிக்க வராங்க. இது ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருந்தாலும், சார் டாக்டர் அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க, நம்ம நாட்டில் ஏற்கனவே டாக்டர்ஸ் வேறு இல்லை, இவங்கெல்லாம் ஏன் நடிக்க வராங்க அப்படின்னு தோணினாலும், நடிப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வேறு லெவலில் கலக்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காஜல் அகர்வால். இவங்க வந்து இப்போ தான் ரீசெண்டாக கல்யாணம் ஆயிருக்கு. அண்ட் படத்தில் இப்போ வர படம் வந்து இவங்களுக்கு எதுவுமே வரல. பட் இவங்களும் வந்து ஒரு முன்னணி ஹீரோயின் அப்படின்னு சொல்லலாம். தெலுங்கு, மலையாளம், தமிழ் எல்லாத்துலயுமே பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா மீடியா ரிலேட்டடா தான் படிச்சிருக்காங்க. ப்ராப்பரா மாஸ் மீடியா படிச்சுட்டு அதுக்கப்புறமா சினிமாக்குள்ள வந்திருக்காங்க. அண்ட் இப்போ இந்தியாவோட கிரஷ், அதாவது இந்திய யங்ஸ்டர்ஸுக்குலாம் வந்து கிரஷ்ஷா இருக்க ராஷ்மிகா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜேர்னலிஸ்ட். இவங்க சைக்காலஜி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜேர்னலிஸ்ட் படிச்சிருக்காங்க. அண்ட் கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல, எப்படி அவங்க வர ஒரு கியூட்டா குழந்தைத்தனமா பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ளயும் ஒரு மெச்சூர்டான ஒரு ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க, அதுதான் உண்மை. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ருதி ஹாசன். ஸ்ருதி ஹாசன் அப்படின்னு சொன்னாலும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அஃப்கோர்ஸ் நம்ம கமல்ஹாசன் சாரோட பொண்ணு. அண்ட் 3 படத்தில் இவங்களோட நடிப்பை வந்து நம்ம பயங்கரமாக பார்த்துருப்போம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காலஜி ஸ்டூடெண்ட். இன்னும் சொல்ல போனால் ஒரு சைக்காலஜி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மீடியாவில் இருக்கவங்களோட ஈஸியாக நடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அந்த சைக்காலஜிலாம் தெரியறதுனால அந்த கேரக்டருக்குள்ளே ரொம்பவே உள்ளே போயிடுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இவ்வளோ தான் பார்க்க போகிறோம். இந்த ஆக்டர்ஸ் தான் படிச்சிருக்காங்க. இன்னும் யார் யாரெல்லாம் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க பேரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம தி சினிலைட் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலும் பல வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.